கடும் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கும் மக்களுக்கு உதவி வழங்கிட மத்திய அரசின் அனுமதி கோரி தமிழக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்படி 80 கோடி மதிப்பில் 40,000 டன் அரிசி, 28 கோடி மதிப்பில் 137 மருந்து பொருட்கள், 15 கோடி மதிப்பில் 500 டன் பால் பவுடர் இவற்றை இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாம் வழங்க இருக்கிறோம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் பன்னாட்டு நகரத்தில் கட்டப்படும் அனைத்து கட்டுமானங்களுக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது. குஜராத் மாநிலம் சூரத்தில் இன்று உலகளாவிய படிதார் வணிக உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மிகவும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வரும் எவரும் தொழில் முனைவோராக முடியும் என்ற சூழலை உருவாக்க அரசாங்கம் உழைத்து வருகிறது என தெரிவித்தார். உக்ரைன் ரஷ்யா போரினால் பாதிக்கப்பட்டு உக்ரைனில் இருந்து இந்தியா திரும்பிய மருத்துவ மாணவர்கள் மேற்கு வங்கத்தின் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனில் இருந்து திரும்பிய 422 மாணவர்களில் 409 பேர் MBBS படிப்பையும், 3 பேர் பல் மருத்துவ படிப்பையும், ஒருவர் கால்நடை மருத்துவ படிப்பையும் தொடர்வதாக கூறப்படுகிறது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்நாட்டு அதிபர் பிரதமர் இருவரும் பதவி விலக வேண்டும் என போராடி வருகின்றனர். இந்நிலையில் மகிந்த ராஜபக்சேவை பிரதமர் பதவியில் இருந்து நீக்கி புதிய பிரதமரை நியமிக்க அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சமீபத்தில் அமைத்த புதிய அமைச்சரவைக்கு உதவுவதற்காக தேசிய சபை ஒன்றையும் நியமிக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவில் பெல்ஜியம் சாக்லேட் சாப்பிட்ட 151 குழந்தைகளுக்கு சால்மோனிலா எனும் நோய் தொற்று பரவி வருவதாக உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. 11 நாடுகளில் பதிவாகியுள்ள இந்த தொற்றுக்கு அதிகபட்சமாக லண்டனில் 65 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருவதாகவும் இந்த தொற்றால் உயிரிழப்பு எதுவும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. டெல்லி வீரர் குல்தீப் யாதவ் ஒரு சீசனில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருது பெற்ற இந்திய வீரர்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். இந்த சீசனில் இதுவரை குல்தீப் யாதவ் 4 முறை ஆட்ட நாயகன் விருது பெற்றுள்ளார். IPL தொடரில் ஒரு பவுலருக்கு எதிராக அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் டேவிட் வார்னர் முதல் இடத்தை பிடித்துள்ளார். அவர் சுனில் நரின் பந்து வீச்சில் 176 ரன்கள் குவித்துள்ளார். 2 முறை மட்டுமே அவுட் ஆகியுள்ளார். மேலும் ஒரு அணிக்கு எதிராக 1000 ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலிலும் டேவிட் வார்னர் இடம் பிடித்துள்ளார். கொல்கத்தா அணிக்கு எதிராக அவர் 1000 ரன்களை கடந்துள்ளார்.